ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு கிரீமி கார்லிக் சிக்கன் ரெசிபி. இன்ஸ்டன்டா உடனே செய்யணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, வித்தியாசமா இருக்கும், செம்ம டேஸ்டியாவும் இருக்கும். இதை வந்துட்டு இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டு சப்பாத்தி கூட கூட வச்சு சாப்பிடலாம். ஆனா இது ஆக்சுவலா பாஸ்தாவை குக் பண்ணிட்டு அது கூட வச்சு இதை வந்துட்டு சர்வ் பண்ணுவாங்க. நூடுல்ஸ், பாஸ்தா இல்ல ஸ்பெகட்டி அந்த மாதிரி அது கூடவும் நீங்க இந்த கிரேவியை வந்துட்டு சர்வ் பண்ணலாம். இந்த ஈஸியான குயிக்கான ஒரு ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு பாக்கலாம் வாங்க. கால் கிலோ அளவுக்கு சிக்கன் பிரஸ்ட் போன்லெஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு வந்துட்டு பிரஸ்ட் பீஸ் தான் நல்லா இருக்கும், அதனால நீங்க பிரஸ்டா வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸா வெட்டி வச்சிருக்கேன் நான். இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோ. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கோங்க. சாஸ்க்கு மறுபடியும் உப்பு சேர்த்துவோம். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது ஊறணும்லாம் அவசியம் இல்ல. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண உடனே நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன், இதுல வந்துட்டு கொஞ்சமா ஆயில் சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திக்கோங்க. இப்ப இதுல ஒரு மூணு பல் பூண்டு இந்த மாதிரி தோலோட நசுக்கி வச்சிருக்கேன். இந்த மூணு பல் பூண்டு இதுல சேர்த்திக்கலாம். இப்ப நம்ம உப்பு பெப்பர் போட்டு வச்சிருக்கிற இந்த சிக்கனை வந்துட்டு இதுல சேர்த்திக்கலாம். ஹை ஹீட்லயே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணுங்க. ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் சாட்டே பண்ணா போதும். அதிகமா வேக வச்சோம்னா இந்த பிரஸ்ட் பீசஸ் வந்துட்டு ரப்பரி ஆயிடும். இது குயிக்கா வெந்துடும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி லேசா இந்த கிரில் மார்க்ஸ் வந்தோடனே நம்ம வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி கைவிடாம இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. ஒரு மூணு நிமிஷம் நம்ம வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், சிக்கன் வந்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. பாருங்க, இதை செக் பண்ணி பாருங்க, சிக்கன் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சூப்பரா வெந்துருச்சு நம்மளோட சிக்கன், நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூசியா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு தான் குக் பண்ணும். இதுக்கு மேல குக் பண்ணீங்கன்னா இது வந்துட்டு ரப்பரி ஆயிடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சிடலாம். இதுல வந்துட்டு இந்த நம்ம பூண்டு போட்டோம்ல தோலோட அந்த பூண்டை வந்துட்டு வெளியில எடுத்துருங்க. இது வேண்டாங்க. இந்த பூண்டோட தோல் எடுத்துட்டு நீங்க திருப்பியும் இந்த சாஸ் செய்வோம்ல அதுக்குள்ள நீங்க வந்துட்டு சாப் பண்ணி போட்டுடலாம். இதை திருப்பி இப்ப சிக்கன் வதக்குனா அதே பேன்ல அந்த பட்டரே இருக்குது, அது கூடவே இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திக்கோங்க. இப்ப இந்த பட்டர் வந்துட்டு மெல்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்துட்டு ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன், இந்த வெங்காயம் சேர்த்திடலாம். இதுல லேசா வதக்கிக்கோங்க, கொஞ்சம் கிளாசியா வதங்கட்டும். இந்த வெங்காயம் ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை, லேசா வதங்கினா போதும். ஒரு பிங்க் டிஷா மாறட்டும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லேசா வதங்கிடுச்சு. இப்ப நான் வந்துட்டு ஒரு பத்து பல் பூண்டை இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம அந்த சிக்கன் வதக்கும் போது போட்டோம்ல அந்த பூண்டையுமே இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். இப்ப இந்த பூண்டை வந்துட்டு இதுல சேர்த்திடலாம். இதோட சேர்த்தி வதக்கி விடுங்க. இப்ப இந்த பூண்டும் ரொம்ப செவக்க வேண்டியது இல்ல, லேசா வதங்கினா போதும். இப்ப வதங்கிடுச்சு பூண்டும், நல்ல மனம் வருது கார்லிக்கோட வாசனை. இப்ப இதுல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் சேர்த்திக்கும். இந்த கார்ன்ஃபிளவரையும் இந்த பட்டர்லயே நல்லா வறுத்து விடுங்க. இப்ப இது கூட நான் வந்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து வச்சிருக்கேன், 250 ml. இந்த பாலை வந்துட்டு இதுல விட்டுறலாம். ஆக்சுவல் ரெசிபியில பாலுக்கு பதிலாக ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்தி செய்வாங்க, அது வந்துட்டு இன்னுமே டேஸ்டியா இருக்கும். உங்ககிட்ட ஃப்ரெஷ் கிரீம் இருந்தா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பாலுக்கு பதிலா ஃப்ரெஷ் கிரீம் யூஸ் பண்றீங்கன்னா இந்த கார்ன்ஃபிளவர் வந்துட்டு நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்து அந்த ஒரு திக்னஸ் கிடைக்கிறதுக்காக நான் கொஞ்சமா கார்ன்ஃபிளவரும் சேர்த்திருக்கிறேன். இப்ப இது கொஞ்சம் திக் ஆகட்டும். இதுல நம்ம தேவையான ஃபிளேவரிங்லாம் ஆட் பண்ணிடலாம். நம்ம சிக்கன்ல வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கிறோம். இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கோங்க. இது கூடவே நான் கொஞ்சமா அரிகணம் சேர்த்துறேன், ஒரு கால் டீஸ்பூன். அரிகணும்னு இல்ல, உங்ககிட்ட என்ன ஹெர்ப்ஸ் இருந்தாலும் நீங்க வந்துட்டு சேர்த்திக்கலாம். இது கூட கொஞ்சமா பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். இது வந்துட்டு ஜாதிக்கா. ஜாதிக்கா வந்துட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திக்க போறோம். இந்த மாதிரி கிரேட் பண்ணி இதுல சேர்த்திக்கோங்க. கொஞ்சமா சேர்த்தா போதும், ஜஸ்ட் ஒரு பிஞ்ச். கொதிக்குது, கொஞ்சம் திக்காகட்டும் இந்த பால் கொஞ்சம் சுண்டி. இது கூடவே கொஞ்சமா சில்லி பிளேக்ஸும் சேர்த்திக்கோங்க, ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு. இந்த ஸ்பைஸ் எல்லாம் நீங்க உங்களுக்கு தகுந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சாஸ் வந்துட்டு நல்லா திக்கா ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறோம்ல இந்த சிக்கனை வந்துட்டு இதுல சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு அதையும் இதுல சேர்த்திடுங்க. இதுக்கு மேல கொஞ்சமா நறுக்குன கொத்தமல்லி தலை, இது எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம். ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த சிக்கன் இந்த சாஸ்ல இருக்கட்டும். இப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்குது. உங்களுக்கு இன்னும் சுண்ட விட்டு திக்கா வேணும்னாலும் நீங்க வந்துட்டு செஞ்சுக்கலாம். நம்ம பாலும் விட்டுருக்கோம், எலுமிச்சம்பழமும் விட்டுருக்கோம், பால் பிரித்து போயிடாதா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஆனா பிரித்து போகாது, ஏன்னா நம்ம வந்துட்டு கார்ன்ஃபிளவர் சேர்த்திருக்கிறோம் ஸ்டார்டிங்லயே, அதனால இந்த பால் வந்துட்டு கிரீமியா தான் இருக்கும், பிரித்து போன மாதிரி ஆகாது.
இப்போ அவ்வளோதான், நான் இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இது வந்துட்டு இறக்கிட போகிறேன். இது ரொம்ப நேரம் குக் பண்ணோம்னா அப்புறம் வந்துட்டு சிக்கன் ரப்பர் மாதிரி ஆகிடும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே அடுப்பில் வைக்காதீங்க. இப்போ நம்மளோட க்ரீமி கார்லிக் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, சீக்கிரமே ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பை பாய்.